ஹலோ எவ்வரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐசிஐசி பேங்க் வாடிக்கையாளர்கள் கவனத்தில் அதாவது ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது அதாவது மே ஒன்று முதல் ஒரு சில சார்ஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க நிறைய சார்ஜஸ் வந்து ஆகுது ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த சார்ஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு ஆனுவல் ஃபீஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டுக்கு நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களாக இருந்தால் இரநூறுவா வந்து அந்த கார்டுக்கு உண்டான சார்ஜஸ் பெர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுவே வந்து ரூரல் லொக்கேஷன் அதாவது கிராமின் லொக்கேஷனாக இருந்ததுன்னா நைன்ட்டி நைன் வந்து அந்த கார்டு சார்ஜ் அதுக்கப்புறம் செக் புக் நீங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் லீவ்ஸ் வந்து பெர் இயரில் ஒரு வருஷத்தில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற செக்குக்கு நாலு ரூபா ஒரு செக் லீஃப்க்கு நாலு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டிடி அதாவது டிடி எடுக்கிறோமோ அதை வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ரீவாலுடேட் ஒரு டேட்டை போட்டு மறுபடியும் இந்த டேட்டை பார்த்து ரீவேடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நூறுரூவா வந்து அந்த டிமாண்ட் ஆஃப் டிடி சார்ஜஸ் வந்து வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் ஐஎம்பிஎஸ் இந்த ஐஎம்பிஎஸ் தான் வந்து நம்ம ரெகுலராக வந்து இருக்கோம் இதில் அப் டூ தௌசண்ட் வரலும் வந்து பண்ணுறவங்களுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ பர் ட்ரான்சாக்ஷனுக்கு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிர ரூபாய் வந்து இருபத்தி ஐயாயிரரூவா வரலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு அஞ்சு ரூபா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் லேக்ஸ் வரலும் ட்ரான்சாக்சன் பண்ணுறோம் அப்படின்னா பதினஞ்சு ரூபா வந்து பர் ட்ரான்சாக்ஷனுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை அதுக்கப்புறம் டெபிட் கார்டில் வந்து பின் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை இந்த டெபிட் கார்டு ஹாட் லிஸ்டிங் பண்ணுறோம்னா அதுக்கும் வந்து சார்ஜ் அதாவது ஹாட் லிஸ்டிங் அப்படின்னா நம்ம டெபிட் கார்டு வந்து எதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்டை வந்து ப்ளாக் பண்ண சொல்லி கஸ்டமர் கேர்க்கோ இல்லை வந்து பிரான்ச்சுக்கோ சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் ஆடிச் சார்ஜஸ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டு பேலன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கினோம் அதுக்கும் சார்ஜ் இல்லை தென் ஓல்டு ட்ரான்சாக்ஷனோட டீட்டெயில் வேணும் அந்த டாக்குமெண்ட் வேணும் ஓல்டு ரெக்கார்டெலாம் வந்து வேணும்னா அதுக்கும் எந்த சார்ஜஸும் இல்லை சிக்னேச்சர் அட்ட ஸ்டேஷன் அதாவது சிக்னேச்சர் வந்து நிறைய வந்து மிஸ் மேச்சிங்கெலாம் வரும் நம்ம போய் வந்து புதுசாக ஒன்றும் சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணி கொடுக்குறோம் அதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நூறுரூபா வந்து சார்ஜ் அந்த லெட்டர் அப்ளிகேஷனுக்கு அதுக்கப்புறம் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த சார்ஜஸ் இல்லை அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சேஞ்சும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஈசிஎஸ் நேட்ச் அதாவது நம்ம ஃபினான்ஸோ பேங்க்லேயே வந்து லோன் வாங்கிப்போம் அந்த செக் வந்து ரிட்டன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு செக்குக்கு ரிட்டன் சார்ஜஸ் வந்து ஐநூறுவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க முதல்ல த்ரீ ஃபிஃப்டியும் சம்திங் ஏதாவது வந்து இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுஸு இந்த ஒரு நேட்ச் இஎம்ஐ டெபிட் வச்சு மூணு அதாவது ஒரு ஒரே மாதத்தில் மூணு டைம் வந்து இசிஎஸ் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஆட்டம் அதாவது என் நேட்சு ஒன் டைம் மேண்டேட் ஆத்தரைசேஷன் சார்ஜஸ் வந்து அதுக்கு எதுவும் வந்து கிடையாது இப்போ ஃபிசிக்கலாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம் ஒரு சில பேங்க்ஸு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் லீன் மார்க்கிங் அண்டு அன்மார்க்கிங் சேவிங்ஸ் இது வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான ஒரு வீடியோ கூட நான் மேக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்டர்நெட் யூஸர் ஐடி வந்து ரீஇஷூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை தென் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கும் இல்லை அதுக்கப்புறம் ஸ்டாப் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னா நம்ம செக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அதாவது ஒருத்தருக்கு வந்து செக் டேட்டை போட்டு ஒரு டேட்டை போட்டு செக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செக்கை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே வந்து நீங்கள் கஸ்டமர் கேர்லேயோ இல்லை வந்து அதாவது ஐவிஆர் யூஸ் பண்ணி இல்லை நெட் பேங்கிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை ஸோ இதான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணது சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற ஒரு பத்து விஷயங்கள் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இதில் மெயினானு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெபிட் கார்டு சார்ஜஸ் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த ஐஎம்பிஎஸ் சார்ஜஸ் இதான் வந்து இதில் இருக்கிற மெயினான விஷயங்கள் இன்னும் பேங்கிங் சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிருந்தால் ஃபாலோ பண்ணிங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு அண்டில் பாய் ஃபிரன் தமிழ்நாடு கார்த்திங்க கண்டிப்பாக போய் டேக் கேர்